வணக்கம் முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் வினோத் ரெண்டாவது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு மியூசிக் பண்ண அது வேறு வழி இல்லை அது கொடுத்து தான் ஆகணும் அவர் ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடியே போட்ட டீல் அது நீங்கள் ப்ரொடியூசர் ஆனால் நான் தான் மியூசிக் அப்படிங்கிற ஒரு டீல் அதே மாதிரி விஜய்கிட்டையும் போட்ட டீல் இருக்குது நீங்கள்லாம் எப்போது ஹீரோவாக நடிக்கிறீங்களோ அப்போ எனக்கு மியூசிக் சான்ஸ் தரணும்னு சென்னை 28 கேங் எல்லாருக்கிட்டையுமே போட்டிருக்கு ஆக்சுவலாக சிவா தான் இன்னும் தரல நிறைய படம் நடிச்சிட்டிங்க எனக்கு மியூசிக் சான்ஸ் தரல ஸோ வைபவ் படம் கூட மியூசிக் பண்ணிட்டேன் இப்போ நிதின் சத்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஃபியூச்சரில் ஒரு படம் அதுக்கும் நான் தான் மியூசிக்கு ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க எனக்கு மியூசிக் சான்ஸ் தரேன் வேறு என்ன சொல்கிறது டேரக்டர் சார் ரொம்ப நல்லவர் போடுற ஃபஸ்ட்டு டியூனே ஓகே பண்ணுருவார் ஆல்டர்னேட்டே கேட்க மாட்டார் ஸோ ரொம்ப வசதியாக ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆகிடும் அப்புறம் இந்த இசை இலவல் பற்றி நான் சொல்லி ஆகணும் அது என்னென்னா வந்து அது ஒரு பெரிய கதை அதாவது வந்து போன படம் இனமும் நடக்கிறதுக்கு வந்து நான் வந்து சும்மா விளையாட்டாக சொன்னேன் இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியாக அப்படின்னு என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் அந்த இசை புயல் ஏஆர் ரகுமான் தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்குது எல்லாம் வெதராக இருக்குது புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நான் வந்து ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலான்னு ஏங்க நீங்களே உங்களை காமெடி பண்ணுறீங்க அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் மியூசிக் போடுறீங்க உங்களுக்கு நல்ல பேர் நான் வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இசை இலவல்னு வச்சார் பட் இப்போது அடுத்த படத்துக்கு இசை சித்தர் மாற்றிடலாம் நம்ம அது இன்னும் நல்லா இருக்குது அது இசை இலவல் இசை வேறு லெவல் இசை சித்தர் இந்த மாதிரி படத்துக்கு படம் மாற்றிக்கிட்டே போகலாம் பிரச்சனை இல்லை வேறு என்ன சொல்கிறது அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கூடிய விரைவில் கம்போசிங் உட்காந்துடலாம் அப்படியே கமிட் பண்ணிக்கிறது இதெல்லாம் மற்றபடி வேறு இல்லை தேங்க்ஸ் என்னோடய இசை குரு யுவன் சங்கர் ராஜா அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் வந்து யுவன் சங்கரோட ராஜாவோட அசிஸ்டண்ட்டு இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்துலேயும் ஒர்க் பண்ணுவேன் இப்போ கூட சென்னை 28 பார்ட் 2ல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது அதில் தான் நான் வந்து இப்போ டியூன் கம்போஸ் பண்ணுறேன் ஸோ அவரோட நல்ல மனசோட கொடுத்து ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிசின்னு ஒரு கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் ஒன்று இருந்தது தெரியுங்களா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் இல்லை அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ மங்காத்தா ரீரிகார்டிங் போது போய் உட்காரும் போது செட்டப்லாம் செட் பண்ணும் போது ஈவன் பார்த்துட்டு இன்னும் ஆப்பிளுக்கு வரலையா ஆப்பிள் மேக் ஐமேக் அதெல்லாம் வரலையா இல்லை அதெல்லாம் ரொம்ப செலவாகும் இப்போ இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னோடனே நான் ஒன்று கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே எனக்கு அந்த கிஃப்ட் வந்தது இன்னும் அதை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு அதுவும் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ மேக் டவர் ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன் அந்த வித் ஆல் ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு கொடுத்தா நானும் டியூனோட இன்னும் ஞாபகம் வருது நல்லா டியூன் போட்டேன்னு சொன்னீங்கல்ல எங்கேருந்து சுட்டேன் வந்து எல்லாருக்குமே உண்மை தெரியும் நான் வந்து எப்போது எங்கேருந்து சுடுறதா இருந்தாலும் எங்கள் பெரியப்பா கிட்டேருந்து மட்டும்தான் சுடுவேன் வேறு யார்கிட்டேருந்து சுடுறதில்லை ஏன்னா அது எங்களோட சொத்து எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது வேறு யாருக்கும் இல்லை அதை ஆக்சுவலாக போன வருஷம் பெரியப்பா பர்த்டே போது வந்து நாங்கள் வந்து இந்த க்ரீன் பார்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அப்போது ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பாவை பர்த்டே அன்னைக்கு அப்போ வந்து கார்த்திக் ராஜ் என்ன பண்ணிட்டாரு பிரேம் கேட்கணும் பிரேம் என்ன பிடிச்சி இழுத்து விட்டார் அப்போ நான் பெரியப்பா கிட்ட வந்து கேட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய படம் டெய்லி 10 படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ கேசட்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிஜெக்ட் ஆன டியூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே பெரியப்பா வந்து அப்போ நீ வந்து இப்போது என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்லை அப்படின்னாரு இல்லை நான் உங்களை காப்பி அடித்து தான் மியூசிக்கே பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நீ மட்டும்தான் என்னை காப்பி அடிக்கிறேன் இல்லை எல்லா மியூசிக் டைரக்டரும் காப்பி அடிக்கிறாங்க மற்றவங்க வெளியில் சொல்கிறதில்ல நான் வெளியில் சொல்லுவேன் அவ்வளோதான் ஓகே சரி இப்போ புதுசாக என்ன டியூன் காப்பி அடித்து போட்டிருக்க பாடு அப்படின்னாரு அப்போ தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு பாடி காமிச்சேன் அப்படி வரும் இது வந்து நான் உங்கள் டியூன்லேருந்து தான் காப்பி அடித்தேன் ஆனால் உங்களுக்கே தெரியாது எதுலேருந்து நான் சுட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலில் பாடி காமிச்சேன் பட் நான் ஒரிஜினல் இப்போ நான் பாடி காமிக்க மாட்டேன் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகி எனக்கு நிறைய பேர் மியூசிக் சான்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் முடிச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க நான் ஒரிஜினல் இப்போது பெரியப்பா கிட்ட மட்டும்தான் சொன்னேன் அப்புறம் அப்படியே சூப்பர் அப்படியே ஒரு தெலுங்கு பாட்டிலேருந்து அடித்தேன் முடிச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க மியூசிக் நாலேஜ் இருந்தால் ஸோ அந்த மாதிரி பெரியப்பா கிட்டே சொல்லி சுடுற சாங் தான் அவர்கிட்டேருந்து தான் எடுக்கிறது போன படம் என்னமோ நடக்கும் போது போஸ்டர் டிசைன் பண்ணி என்னோடய சிங்கிள் ரிலீஸ்க்கு மணின்னு ஒரு சாங் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து என்னாச்சு டேரக்டர் வந்து கம்போசிங் போது வந்து நல்ல உங்கள் பெரியப்பா மாதிரி இசைநி மாதிரி டியூன் போடுங்க அப்படின்னாரு. அவர் மாதிரி டியூன்லாம் போட முடியாது, அவர் மாதிரி வேணால் ட்ரெஸ்ஸு வேணால் போட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் தரலாம் சொல்லிட்டு அவர் மாதிரி ஒயிட் ஜிப்பாக போட்டு அந்த கழுத்தில் ருத்ராட்ச மாலை நெத்தியில் குங்குமம் வச்சுருப்பார். ஆர்மோனி பெட்டி, ஏன்னா இப்போ எந்த மியூசிக் ஆர்மோனி பெட்டியோடு இல்லை, எல்லோரும் கீபோர்டு கிட்டாரோடு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் போது அப்படி தான் எடுத்தேன். அப்படியே யோசிக்கிற மாதிரி பெரியப்பா தானேண்ணா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த பெரியப்பா ஸ்டைலில் அந்த வெள்ளை ஜிப்பால் தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்கிள் ரிலீஸ் போது எல்லா இடத்துலையும் ஒட்டிருந்தாங்க. அந்த பெரியப்பா வீட்டு வாசல்லையும் அவர் போகிற டெய்லி போகிற பிரசாத் ஸ்டுடியோ வாசல்லையும் ஒட்டிட்டாங்க. பெரிய போஸ் வேறு, அதில் நான் இப்போ நல்லா அப்படின்னு உட்காந்துருக்கேன் போஸு. அவர் அதை பார்த்துட்டாரு. அப்புறம் வந்து என்னாச்சு, சும்மா யுவனை பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிருந்தபோது கேட்டார், ஏன்டா என்ன கிண்டல் பண்ணுற அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை ஏதோ ஜிப்பாவோட இதில் பார்த்தேன் கழுத்தில் ருதாசமெல்லாம் ஆர்மோனி பெட்டி, எந்த மியூசிக் டேரக்டராக இருக்கான் இப்போ இந்த மாதிரி அப்படி, ஏன்டா என்ன கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை டேரக்டர் உங்களை மாதிரி டியூன் போட சொன்னார், நான் சொன்னேன் உங்களை மாதிரி டியூன் போட முடியாது, உங்களை மாதிரி ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கா அப்படி ட்ரெஸ் போட்டுக்கான். அது மாதிரி இப்போ நடந்தது அப்போது. ஸோ ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ நான் சுட்டா அங்கேருந்து தான் சுடுவேன், வேறு மற்றபடி வேறு எங்கேயும் சுட மாட்டேன். யுவன் சங்கர் ராஜா கிட்டே தான் சுடுவேன், ஏன்னா ஃபேமிலி இல்லை. ஸோ தேங்க்யூ யுவன், தேங்க்ஸ் சென்னை டுடே டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ், அண்ட் நைட்டு பார்ட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ.